டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மக்களும் மண்ணும் செழிக்கின்ற மாதிரியான ஏராளமான திட்டங்களை உழவர்களுக்கு நாம் செயல்படுத்தி வரோம். 40 தொகுதிகளில் நம்முடைய அணி கைப்பற்ற வேண்டியிருப்பது மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்கு நமது அணி வெற்றி பெற வேண்டும். பாஜக ஆட்சி தொடரும் என்றால் இந்தியாவில் மக்களாட்சிய, சமூக நிதியை, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது. ஆமாம், இது வாரிசுகளுக்கான கட்சி தான். ஆரியத்தை வீழ்த்த திராவிடத்தின் வாரிசுகள் நாங்கள். பாஜக யாருடைய வாரிசு? நான் கேட்கிறேன், கோட்சேவின் வாரிசுகள் தான் நீங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் ஏதோ ஒரு விதத்தில் பயனடையக்கூடிய திட்டங்களை பார்த்து பார்த்து நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதனால் மக்கள் நம் மீது, நம் ஆட்சியின் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அண்ணன் துரைமுருகன் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார, வருகிற வழியெல்லாம் வரவேற்பு, சால்வ புத்தகம், கைத்திராடைகள், பரிசு பொருட்கள், இதையெல்லாம் தருகிற போது இடையிடையிலே மனுக்களை தருகிறாங்களே. தொடக்கத்தில் ஆட்சிக்கு வந்த தொடக்கத்தில் ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறப்போ ஆயிரக்கணக்கில் சேரும். இப்பெல்லாம் அதை குறைஞ்சி குறைஞ்சி இப்போ நூற்றுக்கணக்கிலே தான் சேரக்கூடிய நிலை வந்திருக்கு. அதுவே எனக்கு மிகப்பெரிய பெருமை நான் நினச்சிட்டு இருக்கேன். கோடிக்கணக்கான பெண்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டம் தான் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி. 1 கோடிக்கும் மேற்பட்ட பெண்கள் கலைஞர் பெயரிலான உரிமை தொகையை பெறப்போறாங்க. தற்போது 31 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் பெற்று வரக்கூடிய 1000 ரூபாய் தொகை, முதியோர் உதவி தொகை, அந்த உதவி தொகையை 1200 நாம் உயர்த்தி இருக்கிறோம். 1800,000 பள்ளி மாணவ மாணவியர் காலை உணவு திட்டத்தால் பயன்பெற போறாங்க. 1300,000 பெண்களுடைய நகைக்கடன் ரத்து செய்த அரசு நம்முடைய அரசு. டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மக்களும் மண்ணும் செழிக்கின்ற மாதிரியான ஏராளமான திட்டங்களை உழவர்களுக்கு நாம் செயல்படுத்தி வரோம். இப்படி கோடிக்கணக்கானோ லட்சக்கணக்கானோர் பயன்பெறக்கூடிய திட்டங்களை நிறைவேற்றி இன்றைக்கு வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அரசு தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு. இந்த திட்டங்களை எல்லாம் மக்களிடத்து எடுத்துச் செல்லக்கூடிய பரப்புரையாளர்களாக நீங்கள் செயல்பட வேண்டும். நமக்கு எதிராக அவதூறுகளை, பொய்ச் செய்திகளை எல்லாம் பரப்பிட ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்கு. பொய்களுக்கு ஆயுள் மிக குறைவு. அவர்கள் பொய்களையே சொல்லிட்டு இருக்கட்டும், நாம் திரும்ப திரும்ப நம்முடைய அரசின் திட்டங்களை பற்றியே பேசிக்கொண்டிருக்கலாம். நம்முடைய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய நலத்திட்டங்களை குறித்து வாக்காளர்களை விளக்கி சொல்லுங்கள். இதன் மூலமாக எதிரிகள் பரப்பக்கூடிய அவதூறுகள் எல்லாம் சுக்கு நூறாக நொறுங்கி போகும். இன்றைக்கு பரப்புற பாணியே மாறிடுச்சு. இன்றைக்கு சமூக ஊடகம்தான் சிறப்பான பரப்புரை களங்களாக மாறியிருக்கு. வீட்டில் இருந்துக்கிட்ட, பக்கத்து அறையில் இருந்துக்கிட்ட வாட்ஸ்அப்பில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ், பக்கத்து அறை, காலம் அப்படி மாறியிருக்கு. அந்த கட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆக நாம் அனுப்பக்கூடிய செய்தி வீட்டுக்கு பக்கத்தில் மட்டும் இல்லை, நாம் அனுப்பக்கூடிய செய்தி ஒரே நிமிஷத்தில் உலகம் முழுவதும் பரவக்கூடிய வசதியும் வந்துடுச்சு. இதனை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் சமூக ஊடகங்களில் கணக்கு தொடங்குவதை கட்டாயம் செய்ய வேண்டும். அந்த கணக்குகளிலிருந்து அவதூறுகளுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். எல்லாம் கணக்கு தொடங்கியிருக்கீங்களா இல்லையா சொல்லுங்க, முதல்ல அதை சொல்லுங்க. தொடங்கினவங்கெல்லாம் கை தூக்குங்க பார்ப்போம். மகிழ்ச்சி. இன்னமும் தொடங்காத இருக்கக்கூடியவர்களுக்காகத்தான் மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன், அந்த காரியத்தை நீங்கள் உடனடியாக செய்யுங்கள். நம் கொள்கைகளை பேசுங்கள், நலத்திட்டங்களை பதிவிடுங்கள். தேவையில்லாத வம்பு வாக்குவாதங்கள் எல்லாம் விடுபடாதீங்க. எதையாவது சொல்லி நம்மை திசை திருப்பி விடுவார்கள்.
இந்த திசை திருப்பலுக்கெல்லாம் வெளியாகிவிடக்கூடாது. நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலேயோ ஆளுநர் நமக்கு ஒரு பெரிய பிரச்சாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு பக்கத்தில் ஆக அவர் மாற்ற வேண்டும் என்று கூட நான் சொல்ல விரும்பல. அவரே இருக்கட்டும், தேர்தல் வரைக்கும் அவர் இருக்கட்டும், இன்னும் நமக்கு வாக்குகள் அதிகரிக்கும். அதேபோல் தேவையற்ற பிரச்சனைகளை கிளப்பி கட்சிக்கே கெட்ட பெயரை வாங்கி கொடுக்கவும் கூடாது. சமூக ஊடகங்களை நல்ல நோக்கத்தோடு நல்ல வழியில் பயன்படுத்த வேணும்னு நான் கேட்டுக்கிறேன். நான் இன்னும் சொல்கிறேன், நம்முடைய தொண்டர் பலத்திற்கும் கட்டமைப்புக்கு நிகராக தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் ஒரு கட்சி இருக்கா? ஆக அந்த பலத்தை நாம் சமூக ஊடகங்களிலும் களத்தில் முழுமையாக காட்டணும். ஏனென்றால் நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் என்பது மிக 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 முக்கியமான தேர்தல். யார் ஆட்சிக்கு வரணும் என்பதை விட யார் இருக்கக்கூடாது என்பது தான் முக்கியம். புதுவை உள்ளிட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 40 தொகுதிகளில் நம்முடைய அணி கைப்பற்ற வேண்டும் என்பது மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்கு நமது அணி வெற்றி பெற வேண்டும். ஏனென்றால் இந்தியாவுடைய கட்டமைப்பை பாஜக சிதைத்து விட்டது. இதற்கு எதிர்வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை நாம் முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும். இல்லாவிட்டால் தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவையே யாராலும் காப்பாற்ற முடியாது. பாஜக ஆட்சி தொடரும் என்றால் இந்தியாவில் மக்களாட்சியை, சமூக நிதியை, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது. மீண்டும் பாஜக ஆட்சி அமைக்குமானால் இந்தியாவில் ஜனநாயகமே இருக்காது. ஏன், தமிழ்நாடு என்ற மாநிலமே அதற்கான சட்டமன்றமோ முதலமைச்சரோ அமைச்சர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ இருக்க மாட்டாங்க. அத்தனையும் காலி செஞ்சு விடுவாங்க. உள்ளாட்சி அமைப்புகள் இருக்காது. இதுதான் அனைத்து மாநிலங்களுக்கும் நடக்கும். புதிய நாடாளுமன்றம் கட்டியிருக்காங்களே, இதுக்கு 888 இருக்கைகள் போட்டிருக்கிறாங்க. புதிய நாடாளுமன்றத்தில் 888 இருக்கைகள் போட்டிருக்கிறாங்க. எதுக்காக? நாடாளுமன்றத்தில் தங்கள் விருப்பங்களுக்கு ஏற்ப இருக்கைகளை போட நினைக்கிறாங்க. மக்கள் கணக்கு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்ற பெயரால் மாநிலங்கள் பிரதிநிதித்துவத்தை குறைக்க பார்க்குறாங்க. குடும்ப கட்டுப்பாட்டு முறையாக பின்பற்றிய தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்கள் இதனால் பெரிதும் பாதிக்கப்படும். வட மாநிலங்களை பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை அதிகமாகும். நாம் 40 தொகுதியில் வெற்றி பெற்று போனாலும் வடமாநில எம்பிக்களை வச்சுக்கிட்டு ஆட்சியை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு தப்பு கணக்கு போடுறாங்க. தமிழ்நாட்டின் குரலை இதன் மூலமாக தடுக்க பார்க்குறாங்க. எனவே தான் இந்த தேர்தலை மிக மிக முக்கியமான தேர்தலாக நான் சொல்கிறேன். மாநிலங்களுக்கு பல்வேறு தேசிய இனத்தை சேர்ந்தவர்களுக்கு, பல்வேறு மொழியை பேசுபவர்களுக்கு, பல்வேறு பண்பாட்டை சேர்ந்தவர்களுக்கு எதிரான சிந்தனை கொண்ட ஒரு கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. ஒற்றை கட்சி இருக்கணும் நினைக்கக்கூடிய கட்சி அது. ஒற்றை கட்சி ஆட்சி அமைந்தா ஒரே ஒரு ஆள் கையில் தான் அதிகாரம் போயிடும். இன்னும் சொல்றேன், அப்படி அமைஞ்சா அது பாஜகவினுக்கு ஆபத்தான கொள்கை. அதனால்தான் பாஜக இந்த தேர்தலை வீழ்த்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிறோம். இந்த முக்கியமான இலக்கை முன்னெடுக்கும் கட்சிகள் அனைவரும் இன்றைக்கு ஒன்று சேர்ந்திருக்கிறோம். 26 கட்சிகள் அடங்கிய இந்த கூட்டணிக்கு இந்தியன் நேஷனல் டெவலப்மெண்ட் இன்க்ளூஸ் அலைன்ஸ் என்று பெயர் சூட்டியிருக்கிறோம். இந்தியா என்பது இந்த கூட்டணிக்கு பெயர். ஆகவே இந்தியாவை காப்பாற்றப் போவது இந்த இந்தியா கூட்டணி தான். இதை பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியல. பாஜக எதிர்க்க ஒரு வலுவான அணி அமைத்து விட்டார்களே என்று நினைச்சு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த நோக்கத்தை பற்றி இப்போ இல்லை, நான் ஓராண்டு காலமாகவே சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால என் மீது கோபம் அவங்களுக்கு. அதனாலதான் மத்திய பிரதேசத்துக்கு போனாலும் திமுகவை திட்டுறாரு. அந்தமான விமான நிலையத்தை திறந்து வைக்க போனாலும் அங்கேயும் திட்டாரு. திமுக என்ன சொல்றாரு? வாரிசுகளுக்கான கட்சி. கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு. வேற ஏதாவது விவசாயம் பண்ணி கண்டுபிடிச்சு சொல்லுங்க.
இன்னும் சொன்னேன், இது வாரிசுகளுக்கான கட்சி தான். ஆமாம், இது வாரிசுகளுக்கான கட்சி தான். ஆரியத்தை வீழ்த்த திராவிடத்தின் வாரிசுகள் நாங்கள். தந்தை பெரியாரின் வாரிசுகள், பேரறிஞர் அண்ணாவினுடைய வாரிசுகள், தமிழ்நாட்டு தலைவர் கலைஞருடைய வாரிசுகள் நாங்கள். இதனை தைரியமாக பெருமையோடு என்னால் சொல்ல முடியும். பாஜக யாருடைய வாரிசு? நான் கேட்கிறேன், கோட்சேவின் வாரிசுகள் தான் நீங்கள். உங்களால் இதை தைரியமாக சொல்ல முடியுமா? சொல்வதற்கான தைரியம் உங்களுக்கு உண்டா? குஜராத் மாநிலத்தில் 2002 என்ன நடந்தது என்பதை இந்த நாடு மறக்கல. அன்று குஜராத்தில் நடந்ததை இன்று மணிப்பூர் நினைவூட்டிக் கொண்டிருக்கு. மே மாதம் தொடங்கிய வன்முறையை இன்று வரை அந்த மாநிலத்தில் ஆளக்கூடிய மணிப்பூர் பாஜக அரசாலும் தடுக்க முடியல, ஒன்றியத்தில் ஆளக்கூடிய பாஜக அரசாலும் தடுக்க முடியல. வன்முறையாளர்களும் மாநிலத்தில் ஆளக்கூடிய மணிப்பூர் போலீஸை கைகோர்த்து கொண்டு மக்களை தாக்கிக்கிட்டு இருக்கு. நான் சொல்லலை, பாஜகவை சார்ந்த மணிப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் பாவோலியன் லால் ஹாக்கி சொல்லியிருக்கிறார். மீண்டும் சொல்றேன், இப்படி சொல்லி இருப்பது ஸ்டாலின் அல்ல, பாஜகவுக்கு எதிரணியில் இருக்கக்கூடியவர் கூட அல்ல, பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கிறார். ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மக்கள் மனதில் வேற்றுமை விதைத்து மனக்கசப்பை உருவாக்கி வெறுப்பு அரசியல் மூலமாக அரசியல் தேட ஆதாயம் நினைத்த விளைவுதான் இன்று மணிப்பூர் பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இங்கே ஒரு கொத்தடிமை கூட்டம் யாருன்னு தெரியும், அதிமுக என்ற பெயரில் இயங்கிக்கிட்டு இருக்கு. அவர்கள் யாராவது மணிப்பூரை பற்றி பேசினார்களா? வாய்க்கு வந்ததை பேசுறாரு பழனிசாமி, அவர் பேசினாரா? பேசலையே. பாஜகவுக்கு நான் அடிமையில்லை என்று சொல்லும் பழனிசாமி மணிப்பூர் கொடுமைக்கு காரணமான அந்த மாநில முதலமைச்சரையோ ஒன்றிய பாஜக அமைச்சரையோ கண்டித்தாரா? பழனிசாமியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஊழல் ஒழிப்பு பற்றி பிரதமர் மோடி பேசுறாரு. நான் போய் கேட்டேன், பக்கத்தில் யாரை வச்சுக்கிட்டு நீங்க பேசுறீங்கன்னு கேட்டேன். சிபிஐ விசாரணைக்கு உயர்நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்டு அதற்கு தடை கேட்டு உச்சநீதிமன்றம் போனவர் பழனிசாமி. அவருடன் அமைச்சர்களாக இருந்தார்களே, மேலும் பல ஊழல் கரைப்படைந்திருக்கிறது. இந்த ஊழல் பேரவர்களெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஊழலை பற்றி பிரதமர் பேசுகிறார், பேசலாமா? நான் என்ன கேட்குறேன், கர்நாடக மாநிலத்தில் ஊழல் பாஜக அரசு ஊழலுக்காகத்தான் இந்த மாநில மக்கள் விரட்டடிச்சாங்க, தோற்கடிச்சாங்க, அது மறந்து போய்விட்டதா? அதிமுகவின் மீதான ஊழல் வழக்குகளை காட்டி அவர்கள் அடிபணி வச்சது பாஜக. கடந்த காலத்தில் தமிழ்நாட்டின் அனைத்து உரிமைகளையும் பாஜகவுக்கு பயந்து அடமானம் வச்சது அதிமுக. ஆக உரிமைகளை கைவிட்டவர்களும் காவு வாங்கியவர்களும் இன்றைக்கு கைகோர்த்து வருகிறார்கள். இவர்களை இந்த தேர்தலில் முழுமையாக நாம் வீழ்த்தியாக வேண்டும். இந்தியாவின் மற்ற மாநிலங்களும் மணிப்பூராகி விடாமல் தடுத்தாக வேண்டும். தமிழை, தமிழினத்தை, தமிழ்நாட்டு மக்களை காக்க வேண்டுமானால் இந்தியாவின் ஜனநாயக கட்டமைப்பை காப்பாற்றியாக வேண்டும். நமக்கு முன்னால் உள்ள கடமை என்பது மிக 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 பெரியது. ஜனநாயக போர்க்களத்தில் முன்னணி படைவீரர்கள் நீங்கள். இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் போர்ப்படை தளபதிகள் நீங்கள். இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் போர்ப்படை தளபதிகள் நீங்கள். உங்களை நம்பி நாடாளுமன்ற தேர்தல் களத்தை நான் ஒப்படைத்திருக்கிறேன். என் கடமையின் தூதுவர்களாக ஒவ்வொரு வாக்குச்சாவடியில் இருக்க போகக்கூடியவர்கள் நீங்கள், பணியாற்றக்கூடியவர்கள் நீங்கள். உங்களில் ஒருவனான நான் உங்களை நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறேன். களம் காணுங்கள், கழகத்தின் வெற்றிக்காக களம் ஆடுங்கள். 40 நமதே, நாடும் நமதே, இந்தியா வெல்லும், அதை 2024 சொல்லும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.